வெல்கம் டு கங்கா சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சுவையான சூப்பரான என்னோட ஃபேவரட் சன்னா மசாலா. கொண்டக்கடல மசாலா தாங்க இது. ரொம்ப டேஸ்டா இருக்கும், ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. செய்ய தேவையான பொருள், ஒரு கப் கொண்டக்கடலை எடுத்துருக்கேன். அதை 2 மணி நேரம் ஊற வச்சு குக்கர்ல 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. விசில் வந்ததுக்கப்புறம் குக்கர் ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போக்கி ஓப்பன் பண்ண வேணாம். தேவையான பொருள் என்னென்னு பார்த்துப்போம். கல்பாசி, பட்டை, கிராம்பு 2, 1 ஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், 1 பிரியாணி இலை, அப்புறம் 2 வெங்காயத்தை நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மொத்தத்தில் இருந்தால் நல்லாயிருக்கும். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கேன். 3 தக்காளியை நல்லா கட் பண்ணி மிக்சியில் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பேஸ்ட் நம்மளுக்கு ஒரு புளிப்பு தன்மையும் கலரையும் கொடுக்கும். ஒரு எண்ணெய் சட்டியில் எண்ணெய் சேர்த்து நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா பொருள் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. அது பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து வதக்கிப்போம். வெங்காயம் நல்லா வதங்கணும், அது ரொம்ப முக்கியம். சப்பாத்திக்கு இது ஏற்ற சைட் டிஷ்ஷாக இருக்குங்க. ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிற ஸ்டேஜ். 2 ஸ்பூன் சேர்த்துப்போம். வெங்காயம் எப்போதுமே கண்ணாடி பதத்துக்கு வந்தோடனே தாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா பொரிஞ்சிட்டு இப்போ நம்ம அடுத்த பொருள் சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சுருக்க அந்த தக்காளி பேஸ்ட்டை நான் இந்த ஸ்டேஜில் சேர்க்குறேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளியோட அந்த பச்சை வாடை போகிற வரையும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா தக்காளியோட பச்சை வாடை போயிட்டு தண்ணியே ஊற்ற வேணாம், தக்காளியில் உள்ள அந்த தண்ணியே கரெக்டான பதமாக இருக்கும். இப்போ 1 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் கலர் கொடுக்கும். எப்போதுமே மிளகாத்தூள்லாம் சேர்த்ததுக்கப்புறம் தண்ணி சேர்க்கணும். அதுக்காக கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணியை நான் இதில் சேர்த்துக்க போகிறேன். தண்ணி சேர்க்காமல் மிளகாத்தூளை மட்டும் சேர்த்துட்டோம்னா கரைஞ்சிரும். அதுக்காக இதை வதக்க ஆரம்பித்த உடனே தண்ணி சேர்த்துக்குங்க. அதுக்கு கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணியும் கொண்டக்கடலையும் இந்த ஸ்டேஜில் நான் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு எப்போதுமே பார்த்து சேருங்க, கடைசியில் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் உப்பு அதிகமாயிட்டுனா பிரச்சனை ஆகிடும். கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இது நல்ல ஒரு அரோமாவை கொடுக்கும். நம்மளோட தொக்கு ரெடியாக ஆரம்பிச்சுட்டு சூப்பராக இருக்குங்க. நல்லா கொதி வர ஆரம்பிச்சுட்டு பாருங்கள். இப்போ முக்கியமாக ஒரு விஷயம் பண்ண போகிறோம். 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துருக்கேன். நீங்கள் கடலை மாவு இருந்தால் கூட எடுத்துக்கலாம். அதை தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கலவையை நம்ம கிரேவியோடு சேர்த்துக்கலாம். இது ஒரு நம்ம கிரேவிக்கு நல்ல திக்னஸ் கொடுக்கும், அந்த ஒரு வளவலுப்பு தன்மை கொடுக்கும். அது பார்க்குறதுக்கும் சுவைக்கவும் ரொம்ப நல்லாயிருக்கும். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு பார்க்கலாம். உப்பு எனக்கு கரெக்டாக இருக்குது, அதனால நான் சேர்த்துக்கல. உங்களுக்கு உப்பு வேணும்னா இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. நம்மளோட சூப்பரான சுவையான சன்னா மசாலா ரெடி ஆயிட்டு. இன்னைக்கு சப்பாத்திக்கு நான் இதான் தொட்டுக்க போகிறேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு ஒரு வாட்டி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. என் சேனலில் வர கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா, நான் செய்கிற சமையல் பிடிச்சிருந்துச்சின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலமாக எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு அர்த்தமாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போல் மோர் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. என்னோடய சேனலை கண்டிப்பாக பாருங்கள், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கு தேவையான பொருள் சேர்த்த பொருளோட லிஸ்ட்டெல்லாம் கொடுத்துருக்கேன்.
டவுட்டாக இருந்தால் அங்கே ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோஸோட லிங்க்கும் நான் கீழே கொடுத்துருக்கேன், பார்த்துக்குங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.